ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, பேஜ் 115 எடுப்பாங்க. இல்லஸ்ட்ரேஷன் 22 அப்படி போட்டோம்னா அதேமாதிரி தான் இல்லஸ்ட்ரேஷன் 22 சேம் மெத்தட் தான் எக்ஸசைஸ் 22. இப்போ நான் இல்லஸ்ட்ரேஷன் வந்து 22 நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த சம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இந்த சம்பளம் வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்க, ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க பாருங்கள். அதில் ரெண்டு பார்ட்னர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தினேஷ் அண்டு சுகுமார் என்டர்ட் இன் டு எ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஆன் 1 January 2018. தினேஷ் கான்ட்ரிபியூட்டிங் 1,50,000, 150,000 போகிறாரு. சுகுமார் என்ன பண்ணுறா, 1,20,000 போகிறார். அப்போ கேபிட்டல் வந்து தெரிஞ்சிட்டு, இப்போ ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க, தினேஷ் அண்டு சுகுமார். சுகுமாரோடைய கேபிட்டல் அளவுக்கு 1:20, தினேஷோட கேபிட்டல் அளவுக்கு 1:50. இதை ஃபஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அக்ரிமெண்ட் ப்ரொவைட் தட், இப்போ அதேமாரி என்ன பண்ணுறாங்க, 5 கண்டிஷன் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 2:1 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் சார்ஜு 3,600, 3,600 கொடுத்துருக்காங்க. அண்டு சூமார்க் என்ன கொடுத்துருக்காங்க, 2,200 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? த ரிசீவ்டு சேலரி தினேஷ் மட்டும் என்ன பண்ணுறாரு, சேலரி ரிசீவ் பண்ணுற எவ்வளோ 6,60,000 பண்ணுறாரு. சுகுமார் ரிசீவ்டு கமிஷன் 80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இயர் டூயிங் தி இயர் என்டர் 31 December 2018, த மேட் ஆஃப் தி ப்ராஃபிட் எவ்வளவு, 2,20,000 கொடுத்துருக்காங்க பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேலரி அண்ட் கமிஷன். ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். இப்போ இந்த சம்மில் ஜேனல் கேட்கல, அப்ராப்ரேஷன் மட்டும் தான் கேட்க வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து செம்ம படிக்கும்போதே இந்த கான்செப்ட் வைஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் என்ன கான்செப்ட்னா அவருடைய கேப்பிட்டல் என்ன, கேப்பில் என்னென்னு நீங்கள் பார்க்கும்போது, அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேப்பில் சார்ஜ் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஓகேங்களா? அடுத்து ட்ராயிங்ஸ் பார்க்கணும், சேலரி பார்க்கணும், கமிஷன் பார்க்கணும், ப்ராஃபிட் கொடுத்துருக்கலாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி மைண்ட் செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க, ஃபார்மெட் நீ அப்ளை பண்ணணும். ஃபார்மெட்டு ரொம்ப ஈஸி தான், அது ஃபார்மெட் அப்ளை பண்ணி அப்படியே நீங்கள் டோட்டல் பண்ணி போகிற சம்பந்தம் அதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். டவுட்னா எனக்கு கேளுங்க, ஓகே? பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 117 இருக்கு. இந்த சம் பேஜ் நம்பர் வந்து 117, ஓகேங்களா? 117 இருக்கு. எக்ஸசைஸ் நம்பர் வந்து 22, ஓகேங்களா? அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட போச்சுருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு டெபிட்ஸ் என்ன வருமோ அதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க, அதுக்கடுத்து கிரெடிட் சைட் போய்க்கலாம். டெபிட்ஸ் என்ன வரும் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபஸ்ட்டு வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யாராக இருக்கா அந்த பார்ட்னரு, ரெண்டு பேர் பார்ட்னர் தினேஷ் ஒருத்தர் சுகுமார். தினேஷ் இருக்காரா, தினேஷ் இருக்கார், சுகுமார் இருக்கார். தினேஷ் எவ்வளவுக்கு அவர் போட்ட கேபிட்டல் அளவு, 1,50,000, ஓகேங்களா? 1,20,000 போகிறாங்க. அவன் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 4% கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்களா சம்மில், 4/100. அதேமாரி 4/100 போட்டுக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணாக்க எவ்வளோ வரணாக்கா, அதுமாதிரி 6,000 வரும். யாருக்கு, இவருக்கு ஒரு 6,000. அதேமாரி இவருக்கு வரும் 4,800 வரும், 4,800 வரும், ஓகேங்களா? சைபர் இதை மல்டிபிளி போட்டாக்கா 6,000, 4,800. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா சேலரி கொடுத்துருக்காங்களா பாருங்கள். சேலரி என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அடுத்து பாருங்கள், சேலரி கொடுத்துருவாங்க பாருங்கள், டி அட்ஜஸ்ட் பண்ணி டிஏ பாருங்கள். சேலரி ரிசீவ்டு யார், தினேஷ் சேலரி அப்படின்னு போடணும். சேலரி யார் ரிசீவ் பண்ணுறா, தினேஷ் மட்டும் பண்ணுறாரு. எவ்வளோ பண்ணுறாரு சேலரி வந்து டேஸ் 60,000 ரிசீவ் பண்ணுறாரு, ஓகேங்களா? 6,000 பண்ணணும் வந்து 60,000 பண்ணுங்க. அடுத்தது டு கமிஷன் இது யார் பண்ணுறாரு, சுகுமார் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு, லாஸ்ட் அட்ஜஸ்ட் இயே பாருங்கள், 80,000 ரூபா, ஓகேங்களா? 80,000. இது இந்த டெபிட் சைடில் உள்ளதெல்லாம் சாரி முடிச்சுக்கிறோம், ஓகேங்களா? டெபிட் சைட். அடுத்து கிரெடிட் சைடுக்கு பை ப்ராஃபிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டு
2,20,000 கொடுத்துருக்காங்க. சம்மில் பார்த்தீங்கன்னா கீழே ரன்னிங் மட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. டூரிங் தி இயர் என்டர் 31st December 2018 த ஃபர்ம் மேட் ப்ராஃபிட் ஆஃப் 2,20,000 அதை எடுத்துக்கணும். 2,20,000 எடுத்துக்கணும் அதை, ஓகேங்களா. 2,20,000 அதை எடுத்துக்கணும், ஓகேங்களா. ட்ராயிங்ஸ் அது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இல்லை, அதை பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளவு அது பார்க்கும்போது, தினேஷ் சுகுமார், தினேஷுக்கு எவ்வளோ பார்க்குறோம். தினேஷுக்கு அக்காமலை கொடுத்து பாருங்கள். தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் டு பி சார்ஜ் தினேஷ் 3,600, சுகுமாருக்கு 3,200, ஓகே. இதை போட்டோம் அப்படின்னா சம்மளை வந்து கொடுத்துக்கூடிய எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டாச்சு, சார்ஜ் பண்ணாங்க 4%, அதை பண்ணிச்சாச்சு. அதேமாதிரியே சேலரி வந்து தினேஷ் மட்டும் ரிசீவ் பண்ணுறாரு வச்சுருக்காரு. கமிஷன் வந்து சேலரி தான் ஷார்ட்டாக இருக்க, தினேஷும் ஷார்ட்டாக இருக்கேன் சார் கிரிக்கெட் செய்யாதீங்க, ஷார்ட்டாக இருக்கேன், ஓகேங்களா. ஓகே இதை ஆட் பண்ணுறோம் இப்போ, ஓகேங்களா. எனக்கு ப்ராஃபிட் போட்டாச்சு, ட்ராயிங்ஸ் போட்டாச்சு, இன்ட்ரெஸ்ட் ட்ராயிங் போட்டாச்சு. இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும், 2,50,000, 2,25,800, 2,25,800, ஓகேங்களா. 2,25,800 2,25,800. அதே சேம் அமௌண்ட் இங்கே பேலன்ஸாக போகணும், 2,25,800 போகணும். இதெல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்ணணும், இதெல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து 75,000 வரும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த 75,000 தான் இது ப்ராஃபிட், இது இந்த ப்ராஃபிட், ஓகேங்களா. ப்ராஃபிட் டு ட்ரான்ஸ்ஃபர் டூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது கொடுக்கப்பட்டது இப்போ புரியும் உங்களுக்கு. யாராக இருக்கா, தினேஷ் இருக்காப்ல. யாராக இருக்கா, அடுத்த செகண்ட் ஒன்று சுகுமார் இருக்காப்ல. அந்த 75,000 என்ன செய்யணும், ரெண்டு பேருக்கும் அவங்க ரேஷியோ எப்படி பிரிச்சு தரணும். அந்த ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காமல் சமூகலே ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு பி ஷேர்ட் இன் தி ரேஷியோ 2:1. அப்போ என்ன வரும், 2/3, 1/3 வரும், ஓகேங்களா. இப்போ இவருடைய கான்செப்ட் போய் பார்த்தாக்கா 15,000 வரும், 50,000 வரும், 50,000 50,000 இவருக்குள்ளே வரும், 25,000 வரும். இதை ஆட் பண்ணால் எவ்வளோ 75,000, ஓகேங்களா. அப்போ லாஸ்ட் சமுக்கு இந்த சமுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, அதில் வந்து சம்மில் வந்து ஜேஎன்டி போட சொன்னாங்க, கமிஷன் சேலரி இல்லை. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஜேஎன்டி போட சொல்ல கமிஷன் கொடுத்துருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ரெண்டுத்தையும் புட்டப் பண்ணுறோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான், ப்ராஃபிட் இங்கே போடணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கிரெடிட் பண்ணணும், கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிள் இங்கே போடணும். ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் என்ன செய்யணும், அந்த அக்ரிட் ரேஷியோ அப்படின்னு என்ன பண்ணுறேன், பிரித்து கொடுத்துறோம், ஓகே டன்.